ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க் 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு முக்கியமாக எதிர்பார்க்குற தினேஷ் அண்ட் விசித்ரா இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் ஒருத்தரை மைண்டில் வச்சு தான் நம்ம விசித்ரா இது வரைக்கும் விளையாண்டு வராங்க, அதாவது கடந்த ஒரு 2-3 வாரமாக. அதுலேயும் இந்த டிக்கெட் ஃபினாலில் வந்துட்டு அவங்க வின் பண்ணணும்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஆக மொத்தத்தில் அந்த டிக்கெட் ஃபினாலே தினேஷ்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் விளாட்றாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு விசித்ராவோட நடவடிக்கைகள் இப்போ கொஞ்சம் பிடிக்கவே மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் சரி இவங்க யாருக்காக விளையாடுறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அவங்களே சொல்கிறாங்க, நான் எனக்காக விளாடல, மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் நிக்சனுக்கு விளாடேன்னு. அப்போ விசித்ராவுக்காக இது வரைக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு முன் நாமத்தை போடுற அவங்களுக்கு விசித்ராவோட ரசிகர் எதுக்கு வந்துட்டு ஓட்டை போடணும், விசித்ராவோட ரசிகர்களுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற ரசிகர்களை வந்துட்டு அவங்க தூக்கி கொண்டாடுற மாதிரி. ஓட்டு நீங்கள் போடுறது உங்களுடைய புத்தி, நான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் எனக்காகலாம் விளாட முடியாது, நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் இவங்களை தூக்கி கொண்டாடுனா அதுக்கு விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாதுன்றது என்னோடய கருத்து, சரிங்களா? இப்போ இங்கே என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் கருத்து மோதல் நடக்குது. தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் 1000 ஒப்பீனியன் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் நான் வந்து இது வரைக்கும் உங்களை வெறுக்கணும் போகணும் அப்படின்லாம் நான் நினச்சதே கிடையாதுன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அப்போ விசித்ரா வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலாக முக்கியம் கிடையாதுன்றீங்க, ஆனால் எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குது? சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறது பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தங்களை கன்ஸ்டண்ட்டாக கண்டினியூவாக ஒரு ஒப்பீனியன் வைக்கும்போது வெளியில் பார்க்குற மக்களுக்கு அது வந்து ஒரு வேலை உண்மையாக இருக்குமோன்னு தோணாதான் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி விசித்ரா உங்களுக்கு என்னென்னா, இதே கேள்வியை நீங்கள் மிரரை பார்த்து உங்களை கேட்கலாமே. ஏன்னா தினேஷ் இருக்கும்போதும் சரி இல்லாத நேரத்துலையும் சரி நீங்கள் வந்துட்டு அவருடைய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து உண்மையான ஒரு அன்பு கிடச்சிருக்காதோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை உண்மையான அன்பு கிடச்சிருந்தாலும் இவர் அதை மதிக்காமல் விட்டுருப்பாரோன்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, முதல் உண்மையான அன்புக்கு தகுதியான ஒரு ஆளே இந்த கிடையாது இந்த தினேஷ்ன்றீங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது வெளியில் பார்க்குற ஒரு சில மக்கள் அப்போ தினேஷை வந்துட்டு தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? ஸோ இதான் என்னோடய கேள்வி. ஸோ இவங்களே வந்து நிறைய 1008 தப்புகளை பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே இன்னுமே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து விசித்ராவோட விஷயங்கள் பிடிக்கவே மாட்டுது. ஆனால் இப்படி இல்லை, இந்த தினேஷ் நம்ம பிரசித்தி போகும்போது சூப்பராக வந்துட்டு இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க, ஒன்லி அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை கொடுத்துட்டு இருந்தாங்க, தப்புன்னு நடந்தால் தட்டி கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, தினேஷ் தப்பு பண்ணுற மாதிரி தா அப்படின்னு சொல்லிட்டா கூட முடிஞ்சிச்சு. அதாவது தப்பில் ஃபஸ்ட் எழுத்து தா அப்படின்னு சொன்னால் கூட முடிஞ்சிச்சு, அவரை பிடிச்சி ஏதாவது வன்மத்தோடு பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த விசித்ராவோட கேம் எப்படி இருக்குது? டிக்கெட் ஃபினாலில் நம்மளுக்கு பிடிச்ச ஆட்கள் நல்லா விளையாடணும்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் விசித்ரா நம்மளுக்கு பிடித்த ஆட்கள் நமக்கு சொந்தமான ஃபேன்ஸுக்காக விளையாடாமல் அவங்களுக்கு யாரை விருப்பமாக அவங்கள வந்து தூக்கி விடணுமோ அவங்களுக்காக விளையாடுறாங்க. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.